இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறேன். இது ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான கேரளா ஸ்பெஷல் மட்டன் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்டே காய்கறி கட் பண்ண வேண்டாம், வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கர் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. காய்கறி வேகிற டைமில் மட்டனும் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 கப் தண்ணியும் சேர்த்து மட்டனை வேக வைக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மட்டனை வேக வச்சுக்கோங்க. காய்கறியும் மட்டனும் வேகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கேரளா ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதில் மெல்லிசா நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். நம்ம சேனலில் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ரெசிபியும் போய் பாருங்கள். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பண்ண வேறு குக் வித் கோமாலியோட ரெசிபிஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ரெசிபியும் பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். நம்ம வேக வச்ச காய்கறியும் மட்டனும் வெந்துடுச்சான்னு குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்திருக்கு. இனி இது குட்டி பீஸாக கட் பண்ண போகிறேன். மட்டனும் நல்ல வெந்திருக்கு. வெங்காயம் நல்ல வதங்கி பிரவுன் கலர் ஆக வேண்டாம், இந்த மாதிரி நல்ல வதங்கினாலே போதும். இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டனும் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2வது தேங்காய்ப்பால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் 2 கப் 2வது தேங்காய்ப்பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2வது தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணுங்க. மட்டன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மொத தேங்காய்ப்பால் ஊற்றலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தேங்காய்ப்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புல ஊற்றி கொதிக்க வச்சா குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 கப் மொத தேங்காய்ப்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். மொத தேங்காய்ப்பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கடைசியாக ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஃப்ளேவர் வாசனைக்காக கொஞ்சம் கறிவேப்பிலையும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 10 நிமிஷம் மூடி வச்சா நம்ம சுவையான மட்டன் ஸ்டூ ரெடி ஆகிடும். கேரளா ஸ்பெஷல் மட்டன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்லா குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.